அனைவருக்கும் வணக்கம். என் கடிதத்தில் இரண்டாவது பகுதி சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பித்ருக்காரகன் ஆத்மக்காரகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சூரியனுடைய எண் வந்து ஒன்னாம் எண். ஒன்னாம் எண் பிறந்தவர்கள் அதே போல் சூரியனுடைய ஆதிக்க பெயர்களான AIJQY இந்த எழுத்துக்களில் பெயர் அமைந்தவர்கள் எல்லாருமே சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்திருக்கும். அவர்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டெப் எல்லாமே சூரியனுடைய முதல் எழுத்தாக வச்சுட்டாங்கன்னா அவங்க வந்து எந்த இடத்துலையும் முதன்மையாக இருப்பாங்க. சூரியனுடைய இப்போ அருண் அப்படின்னா, இப்போ அருண் ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா அவங்க ஐஸ்கிரீம்னால என்ன ஞாபகம் வரும், அருண் அப்படிங்கிறது ஞாபகம் வரும். அருண் ஐஸ்கிரீம் பல வகைப்பட்ட ஐஸ்கிரீம்கள் இருந்தாலும் கூட நமக்கு அடிக்கடி விளம்பரம் பார்க்குறதும் சரி, எப்படி நமக்கு டக்குன்னு நமக்கு ஞாபகம் வர்றதும் சரி, அருண் ஐஸ்கிரீம் அப்படின்னு ஞாபகம் வரும். அப்போது இந்த ஏ அப்படிங்கிறது எங்கேயுமே முதன்மையாக இருக்கிறது. சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற எழுத்துக்கள் எங்கேயும் முதன்மையாக இருக்கும். இந்த மாதிரி ஐ இந்தியா, ஜே ஜெயம், ஜெயராமன், ஜெயா, கியூ குவாண்டம், குவாட்ஸ், ஒய் யூத், இந்த மாதிரியான சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற எழுத்துக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயர்களை கொண்ட பெயர்கள் எல்லாமே, பெயர் நபர்கள் எல்லாமே இந்த சூரியனுடைய தன்மையை கண்டிப்பாக கொண்டிருப்பாங்க. அவர்களுக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா அதிகார தோரணை அதிகமாக இருக்கும், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும், ஆளுமைத்திறன் அதிகமாக இருக்கும், நிர்வாகத்திறமை அதிகமாக இருக்கும், அதேபோல் தற்பெருமை அதிகமாக இருக்கும். எங்கே போனாலும் வெற்றி கொடிய அவங்க நாட்டிகிட்டே இருப்பாங்க. ஐ மீன் நம்பிக்கை நாணயம்ங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தலைமை பொறுப்பு அதிகமான ஒரு கவனத்தை செலுத்துவாங்க. மேலாண்மை அவங்கள்ட்ட நல்லாயிருக்கும். மாபெரும் குறிக்கோள்களை அவங்க வச்சுருப்பாங்க. இந்த சூரியனுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் குறிக்கோள்கள் எல்லாமே இந்த விஷயம் செய்ய மாட்டாங்க. அதே போல் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் வாழ்க்கையை வந்து எங்கேயுமே அரசாங்க தொடர்பு உடைய விஷயங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் அரசாங்க வேலைகள் இவங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். மருத்துவர்கள், அரசு ஊழியர்கள், உயர் அதிகாரிகள், தந்தை வழியில் இருக்கக்கூடிய தொழில்களை செய்கிறது, அதே போல் தங்க ஆசாரிகள், தங்கம் செய்யக்கூடிய ஆசாரிகள், இந்த மாதிரியான சூரியன் ஆதிக்கம் கொண்டவர்கள்லாம் கண்டிப்பாக செய்வாங்க. அதுவும் அலோபதி டாக்டர்ஸு, சட்ட வல்லுநர்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் வந்து சூரியனுடைய ஆதிக்கம் எண்கள் கண்டிப்பாக இருக்கும். இந்த சூரியன் ஆதிக்கம் கொண்ட நபர்கள் எல்லாமே வாழ்க்கையில் சூரியனை போல உயர்ந்து இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த உயர்வான தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஜாதகத்தில் சூரியன் திதி சூன்யத்தில் இருக்கிறதோ, இல்லது மறைவு பெற்றிருக்கிறதோ, இல்லது நீச்சம் பெற்றிருக்கிறதோ, அது மாதிரியான விஷயங்களில் இது சில விஷயங்கள் நம்ம சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த எண் கொண்டவர்கள் கண்டிப்பாக உடல் உஷ்ணம் உள்ளவர்களாக இருப்பாங்க. நம்ம மேல் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக அந்த குணங்கள் இல்லாமலாம் இருக்காது, கண்டிப்பாக அது இருந்து அவங்க வாழ்க்கையை வழி நடத்தும். இந்த சூரியன் ஆதிக்கம் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் நோய் அதிகமாக வரும், தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், வயிற்று பகுதி, இருதய பகுதி, தூரப்பார்வை, கிட்டப்பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கண் நோய், தலைநோய் சம்பந்தப்பட்டது, வலது உடல் பாகம் எல்லாமே சூரியனோட ஆதிக்கத்தில் இருக்கிறதால அந்த பகுதி உள்ள அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த சூரியனோட ஆதிக்கம் பெற்றவர்கள் இவர்கள் பெயர் புகழ் அதிகாரம் மரியாதை போகிற இடத்துல வந்து தன்னுடைய அடையாளத்தை வந்து காட்டுறது, எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அங்கீகாரம் இருக்கும். எங்கே போனாலும் இந்த பேரன் கொண்டவர்களுக்கு தன்னுடைய நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக இவங்க விளங்குவாங்க. ஏன்னா சூரியன் உயர்ந்த கிரகம் இல்லையா, எங்கே போனாலும் தனக்கு ஒரு மதிப்பு மரியாதை, ஒரு தன்னுடைய அடையாளத்தை அங்கே காட்டிகிட்டே இருப்பாங்க. அதே போல் சூரியனுடைய தன்மை இவங்களுக்கு இருக்கிறதால சூரிய வழிபாடு பண்ணுறது, சிவன் வழிபாடு பண்ணுறது, இந்த மாதிரி தந்தையை வந்து மதிப்பு மரியாதையோடு அவங்கள வந்து நமஸ்கரிக்கிறது, சூரிய ஹர்தயம் பண்ணுறது, சூரிய நமஸ்காரம்னு சொல்லக்கூடிய தன்மையில் ஈடுபடுறது, இதெல்லாம் விஷயம் பார்த்திங்கன்னா இந்த சூரியனை இன்னும் வலுப்படுத்தும், இன்னும் வாழ்க்கையில் மேன்மை அடைவதற்கான வழிமுறைகள் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் நம்ம ஒவ்வொரு பதிவாக கொடுக்க போகிறோம். சூரியனில் ஆரம்பித்து சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சனி, சுக்கரன், ராகு, கேதுங்கன்னு எல்லா பெயர்களுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு பதிவை கொடுத்து தான் நம்ம வந்து பெயரை எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறது, பெயரோடு நம்ம வாழ்க்கையில் எப்படி ஒரு விஐபி அந்தஸ்தை கொண்டு வர்றதுங்கிற பதிவெல்லாம் அடுத்தடுத்த பதிவெல்லாம் இருக்குது. இது வந்து முதல்ல எண் கணிதத்தில் ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒன்றா ஆரம்பிச்சுட்ருக்கோம். அடுத்தடுத்த பதிவுகள்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பானதாக, இன்னும் சிறப்பானதாக அமையும்.
இதுல சந்தேகம் இருந்தால் 7 மணிக்கும் 9 மணிக்கும் அழைத்து பசங்கள். நன்றிகள், கோடி வாழ்க வளமுடன்.